நல்ல சக்திக்கு பலம் கொஞ்சம் கம்மி தான். அசுர பலம், அதான் அசுர பலம் சொல்கிறது. தேவர் பலம் நீங்கள் சொல்கிறாங்களா பாருங்க, தேவருக்கு பலமே இல்லை. அப்புறம் எங்கள் பலம் அடி வாங்கிட்டு நேராக போய் சிவன்கிட்டயோ மகாவிஷ்ணுக்கிட்ட போய் அழுவாங்க. அவரும் என்ன பண்ணார், உடனே ஒத்துக்க மாட்டார். அவருடைய அனுகிரகத்தில் ஒரு குழந்தை பிறந்து அது 25 வருஷம் 30 வருஷம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அசுரன், அது வரைக்கும் அவன் ஓட்டிட்டு தான் இருப்பான். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருமணம்னு பார்க்கும்போது 7வது பாவம் தான் நம்ம கணக்கு வரும். கரெக்டாக அந்த தசாநாதன் 6வது வீட்டை காமிக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா வலிமை பெறுது. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதாவது எப்போதுமே இந்த 6வது பாவங்கிறது நாம் வந்து நல்ல பாவம் தான் சொல்கிறோம் இங்கே, ஆனால் திருமணத்துக்கு மட்டும்தான் அது கெட்ட பாவம். மற்ற எல்லா விஷயத்துக்கும் நல்ல பாவம். உத்தியோகத்துக்கு நல்ல பாவம் அது, ஓகேங்களா? உத்தியோகத்துக்கு பார்த்தீங்கன்னா அது அற்புதமான பாவம். பணம் வரத்துக்கு நல்ல பாவம், வீரத்துக்கு நல்ல பாவம். வீரம் அப்படின்னா என்ன பாவம்னா 6வது பாவம் தான். 12 பாவத்தில் வீரம் அப்படின்னா 6வது பாவம் தான். கோழைங்கிறது எந்த பாவம் சார் அப்போ? என்ன சார் கோழைங்கிறது? 8 12வது பாவம் சார். ஆமாம் சார். 5ங்கிறது போட்டியில் கலந்துக்காது, வேற ஒருத்தனை ஒருத்தன் விட்டுட்டு அது நவந்துடும். ஏன்னா கோழை என்பது அகத்துக்கு நல்லதா கெட்டதா சார்? இல்லை, அகத்துக்கு ஒரு கெட்டது தானே சார். கோழைனா ஒரு மரியாதை கம்மியாகுது இல்லையா? அப்போ 5வது வீடுங்கிறது லக்னத்துக்கு நல்லதுங்கிறதால 5வது வீட்டை நம்ம கோழைன்னு சொல்லக்கூடாது, விட்டு கொடுத்தல்னு சொல்லணும். வெட்டின்னு 6வது பாவம், 5வது பாவம் விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல என்ன அர்த்தம்? நீயே மாட்டை அடிக்குக, நான் அடக்கினா மாட்டு செத்துரும், உனக்கு பரிசு கிடைக்காது, அதனால் நீ மாட்டை அடக்கு, நீயே போ அப்படிங்கிறது 5வது பாவம். 8, ஏன்னா லக்னத்துக்கு தீமையாக போகுது இல்லையா? சாரி, கோழைங்கிறது 12 மேடம், 8ங்கிறது போய் மாடு குத்தி ஹாஸ்பிட்டல் ஆகிறது, ரொம்ப ஓவர் இல்லை அது. 12 தான் கோழைங்கிறது. சரணாகதின்னு சொல்கிறோம் இல்லையா? சரணாகதினா என்ன அர்த்தம் சார்? அது சரண்டர், அது கோழை மாதிரி தானே வருது ஆக்சுவலா, அந்த மாதிரி சார், ஓகேங்களா? அப்போ 6ங்கிறது இங்கே திருமணத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போயிடுது. இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போயே மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தோடு இந்த சம்பவம் முடிய போகிறதில்ல. உபநட்சத்திரம் ஒன்று இருக்குது இல்லையா? இது உபநட்சத்திரம் என்ன காமிக்குதுங்க? 3:9 காமிக்குது. கரெக்ட் காமிக்குதா சார்? அப்போ ராகு இது தசாநாதன். எதுக்குன்னா தசாநாதனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் திருமணத்துக்கு. இது தசையில் யார் யாருக்கெல்லாம் 6, 8, 12ன்னு வருதோ இவங்களுக்கு திருமணங்கிறது கொஞ்சம் தடைகளை காமிக்கும். அப்போ கொடுப்பனை நல்லா இருந்துட்டால் அது அந்த தடையை மீறி வரலாம். கொடுப்பனையும் வீக் ஆகிடும் போது, அதாவது கொடுப்பனையும் தசா புத்தியும் நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி சார். நம்ம கிரிக்கெட்டில் ஃபீல்டு ஒர்க்கு அப்புறம் பவுலிங்கா என்ன சார் இது ரன் பேட்டிங் சொல்கிறோம் இல்லையா, பேட்டிங் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு, ஃபீல்டிங்கில் ஒருத்தர் சரியில்லைனா ஆப்போசிட் பர்சன் ஒரு 400 ரன் எடுத்துட்டார்னா பேட்டிங்கில் நம்ம போனால் சரி பண்ணிடலாம். பேட்டிங்கே வீக்காக போன நடத்தினா அப்போ இது ஃபீல்டு ஒர்க்குனா தசாபுத்தி பேட்டிங் நாணயத்தின் 2 பக்கம். கொடுப்பனை கெட்டு போயிட்டா தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்கணும். கொடுப்பனை நல்லா இருந்தால் தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. ஆப்போசிட் பர்சன் வெறும் பார்த்தீங்கன்னா அந்த 50 ஓவரில் வெறும் ஒரு 100 ரன் மட்டும் எடுக்கிறான்னா நாம் இனிமேல் சும்மா விளையாடினாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் அவன் 480 ரன் எடுத்துட்டான். இப்போ என்ன சார் ஆகணும் நம்ம? இப்போ முதல் 15 ஓவரில் 200 ரன் எடுத்தே ஆகணும். ஒரு நிர்பந்தம் வருது இல்லை சார்? அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுப்பனை வீக்காக போயிட்டாவே தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்கணும், ஓகேங்களா? இதை கொடுப்பனை நல்லா இருக்கிறவங்களுக்கு தசாநாதன் கெட்டு போனாலும் புத்திநாதன் ஹெல்ப் பண்ணுவார், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சார், நல்லா படிக்கிற பொண்ணு, +2 எக்ஸாமுக்கு ஒரு மாதம் இருக்கும்போது டெங்கு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கூலில் அந்த பொண்ணை விட்ட வேறு யாரும் இல்லை, நிறைய மார்க் எடுத்து கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு. ஹெட்மாஸ்டரே நேராக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன ஒரு 10 நாள் ரெடி ஆகுமா? இல்லை, 1 மாதம் வரைக்கும் ஆகும்னா. அப்புறம் எக்ஸாமுக்கு 10 நாள் இருக்கும்போது வெளியில் வந்துச்சு அந்த பொண்ணு, ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வந்துட்டு வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு அதான் ஃபஸ்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்டில். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? படிக்கிறோம் எப்படினாலும் படிச்சிருவோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெங்கு வரலன்னா ஒரு மார்க் வந்திருக்கும். இதுதான் நான் சொல்ற அடிப்படையான தகுதி என்பது கொடுப்பனை. தசாபுத்திங்கிறது சூழல். இங்கே கொடுப்பனை வீக்காக போயிடும் போது தசாபுத்தி வீக்காக போகிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் இங்கே நட்சத்திரம் வந்து திருமணத்துக்கு சாதம் இல்லை,
சாதகம் இல்லை, உபநட்சத்திரம் திருமணத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்குங்க. இதை புரிந்து கொள்வதற்காக நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதி, உபநட்சத்திரம் சம்பவத்தின் ரெண்டாவது பகுதி. அப்படின்னா என்னென்னா, ராகு தசையில் ரெண்டாவது ஆஃபில் தான் திருமணம் நல்லாயிருக்கும், முதல் ஆஃபில் திருமணத்துக்கு தடையாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ தூரம் வேலை செய்யும், பதினெட்டு ரெண்டாவது ஓகுக்கணும், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் நம்ம புரிதலுக்காக. ஏன்னா அது முதல் பகுதி ரெண்டாவது பகுதி. ஒருவேளை இங்கே ஆறுன்னு காமிச்சு இங்கே ஐந்துன்னு காமிச்சா என்ன ஆயிருக்கும், ஆறாவது பாவம் உடனடியாக துண்டிக்கப்படும். அப்போ ராகு தசை ஆரம்பித்த உடனே இந்த ஆறாவது பாவம் வேலை செஞ்சு உடனடியாக துண்டிடுச்சு, அஞ்சாவது பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் அங்கே ஆறாவது பாவம் உடனடியாக துண்டிக்கப்படுமா, முடியாது. இங்கே வெறும் ஒம்பதுன்னு வந்தால் ஒரு 30% ஆறாவது பாவம் கட் ஆகிட்டு அப்புறம் 9 வேலை செய்யும். அங்கே 3-9 வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 9வது பாவத்துடைய ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் குறைச்சிது, அதனால் இந்த 6வது பாவத்தை அவ்வளோ குயிக்காக உடைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ராகு தசை ஆரம்பித்ததில் முதல் பகுதியில் மனவாய்க்கு சரியில்லை, ரெண்டாவது பகுதியில் மனவாய்க்கு நல்லாயிருக்கு. இல்லை புரியுதா புரியலையா சார்? அதாவது நட்சத்திரம் என்பது முதல் பகுதி, உபநட்சத்திரம் என்பது ரெண்டாவது பகுதி. இந்த மாதிரி விஷயம் புத்தகத்தில் எங்குமே இல்லை. ஏன் இல்லைன்னா, அப்போ எனக்கு தோணலை. அப்போ எனக்கு ஏன் தோணலைனா, நான் நட்சத்திர சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திர சாதக பாதகம் காட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களை மாதிரி மாணவர் சார், அப்போ ஒன்று சொல்லுங்களேன், அப்போ எப்போ சார் கட் ஆகும்னு கேட்டார். ஆமாம், இப்படி எதாவது நல்லா இருக்கும் பொழுது அப்போ முதல் பகுதி ரெண்டாவது பகுதினு சொல்லாமே அப்படின்னு எனக்கு அப்போ தான் உரைச்சிது. அதனால் கடைசியில் எதனா புக்கில் கூட இந்த மாதிரி விஷயம் இல்லை. இப்போ 2-3 வருஷமாக தான் மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்கும்போது, அவங்க இப்படி பண்ணால் என்ன அப்படி பண்ணால் என்னன்னு குறுக்குறுக்கு கேள்வி கேட்கும்போது தான் நாம் இந்த சமாச்சாரமே வேணாம் புரிகிற மாதிரி சொல்லிடுவோன்றதால, இது முதல் பகுதி ரெண்டாவது பகுதி. முதல் பகுதியை வந்து உடனடியாக கட் ஆகணும்னா இந்த வீட்டுக்கு 8-12வது பாவம் வரணும். வேறு பாவம் வந்தால் உடனடியாக கட்டாவது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் கட்டாகும். எப்போ கட்டாகும் ஒன்றும் புரியலையா, பாதி பாதியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ தசாநாதன் திருமணத்துக்கு தடையை காமிக்கிறாரு, ஆனால் தசை முழுக்க தடையை காமிக்கவில்லை. புரியுதா? தசை முழுக்க தடையை காமிக்கவில்லை. உதாரணத்துக்கு செவ்வாய் தசையை எடுத்துங்களேன். இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா செவ்வாய் தசை? ஏன்னா இந்த பாப்பா பிறந்தது சூரிய தசை 5 வருஷம், கிட்டத்தட்ட 6 வயசு வரைக்கும் சூரிய தசை, 10 வருஷம் வரைக்கும் சந்திர தசை. அப்போ 16 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இப்போ 23 வயசுங்கிறது திருமணத்துக்கு பெண்களுக்கு சாதகமான காலகட்டம் தான். அப்போ செவ்வாய் தசையில் ஏன் திருமணம் ஆகலைன்னா, செவ்வாய் தசை என்ன சார் காமிக்குதுங்க, செவ்வாய் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி செவ்வாய் என்ன காமிக்குதுன்னா, இப்போ ஒரு கேள்வி சார், செவ்வாய் தசையில் முதல் பகுதியில் திருமணம் தடை இருக்கா, ரெண்டாவது பகுதியில் திருமணம் தடை இருக்கா? ரெண்டாவது பகுதியில் திருமணம் தடை இருக்கு. புரியுதா சார்? இப்போ செவ்வாய் தசையில் முதல் பகுதியில் நல்லா இருக்கு, ரெண்டாவது பகுதி. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ செவ்வாய் தசையில் முதல் பகுதியில் ஏன் சார் திருமணம் ஆகலை அப்படின்னா, இங்கே வயசு ஒன்று, ஏற்கனவே கொடுப்பின வீக்குன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுப்பின யார் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு குயிக்காக அந்த சம்பவம் நடக்காது சார். அதில் உஷாராங்க. இந்த கொடுப்பின வீக்காக போயிட்டாவே, கொடுப்பினைங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய சார், அதாவது ஒரு பையன் வந்து சரியாக படிக்க மாட்டான், அது இயல்பான குணம். நல்ல வாத்தியார், நல்லா கிளாஸ் எடுக்கிறாரு, நல்லா சொல்லித்தராரு, எவ்வளோ மார்க் எடுப்பான் சார்? எப்பவுமே சிங்கிள் டிஜிட் தான் எடுக்கிற பையன் சார். அவன் 10th வந்து மொத்தமாக கூட்டும்போது 32 மார்க் வாங்கியிருக்கான், 500 எல்லா எக்ஸாம் எழுதினான், ஆனால் 32 மார்க் தான் மொத்தமாகவே. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு டெய்லி கிளாஸ் எடுத்து அப்புறம் ஒரு பார்டரில் பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் +2 போயிட்டு அதே வாத்தியாரே கிளாஸ் எடுக்கிறார். வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்க. +2 எவ்வளோ மார்க் எடுப்பான் சார்? 1100 எடுப்பானா? எவ்வளோ சார்? பாஸ் ஆகிடும். வாத்தியார் நல்ல வாத்தியாருங்கிறதால ஒரு 700-800 மார்க் குறிக்கும் அவனை கொண்டு போகலாம். இதுதான் கொடுப்பினைங்கிறது. தசாபுத்திங்கிறது வாத்தியார் பாடம் நடத்துகிற மாதிரி. ஓகேங்களா? அப்போ பையன் நல்லா படிக்கிறதுக்கு வாத்தியார் முக்கியமா பையன் முக்கியமா சார்? பையன்தான் முக்கியம். வாத்தியார் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணார், அவ்வளோதான்.
ஏன்னா வாத்தியார் பையன் சரியில்லைனா வாத்தியார் நல்லா இருக்கணும்னு கட்டாயத்துக்கு உட்படுறாரு. பையன் நல்லா இருந்தாருன்னா எந்த வாத்தியார் இருந்தாலும் அவன் படிச்சிடுறான். வாத்தியார் நல்லா இருந்தால் கூடுதல் தகுதி. அதே மாதிரி கொடுப்பனை நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இயல்பாக நமக்கு நடக்கிற விஷயங்கள் அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் சார். இந்த கொடுப்பனை வீக்காக போகும்போது தான் தசா புத்தி போராடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறதுன்னா விதி விளையாடுகிறது மதி போராடுகிறது அப்படின்னு சொல்கிறது. விதியும் மதியும் அப்படி தான் சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ இங்கே செவ்வாதசியில் முதல் பகுதியில் நல்லா இருந்தாலும் கூட ரெண்டாவது பகுதியில் சிறப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் இன்னொரு விதம் இருக்குது. இந்த பிளானெட்டில் பாருங்கள் எங்கேயாவது ஏழு காமிக்குதா? எப்பொழுதுமே ஒரு பாவத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா அந்த பாவ சம்பந்தமான விஷயம் நம்ம தேடிட்டு தான் இருக்கணும். உதாரணத்தை சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம முதல் நாள் சொன்ன கதை தான். ஒரு காந்தகத்தை எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த தெரு கோடியிலிருந்து அந்த தெரு கோடி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே போகிறோம். அப்புறம் எடுத்து பார்க்குறோம் இரும்பு இருக்குது. கோல்டு எவ்வளோ சார் இருக்கும் அதில்? என்ன சார் கோல்டு இருக்காது? ஏன் கோல்டு இருக்கா சார்? கோல்டு வந்து இரும்பு மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலாக இல்லை. அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் ஏழாவது பாவத்துடைய தாக்கம் வந்து அதிகமாக இல்லை. சரி, ஏழாவது விட்டு கெடுக்கிற பாவம் எது சார்? ஆறு. இந்த ஆறாவது பாவத்தை எத்தனை பிளானட் தொடர்பு உள்ளது பாருங்கள். சூரியன் ஆறாவது விட்டு டச் பண்ணுதா? சந்திரன் ஆறாவது விட்டு டச் பண்ணுதா? செவ்வாய் ஆறாவது விட்டு டச் பண்ணுதா? புதன் ஆறாவது விட்டு டச் பண்ணுதா? அதுக்கப்புறம் சார் ராகு. எத்தனை பிளானட் சார் ஆறாவது விட்டு டச் பண்ணுது? ஆறாவது வீட்டை அஞ்சு பிளானட் டச் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது சினிமாவில் ஒரு வில்லன் வந்தாவே எம்ஜிஆர் கதை கந்தலாயிடுது. என்னங்க சார், ஒரே ஒரு அசோகன் வந்தாவே எம்ஜிஆர், ஒரே ஒரு நம்பியார் வந்தாவே எம்ஜிஆரை படாத பாடுபடுத்துறாரு. நம்பியாரும் வந்துடுறாரு, அசோகனும் வந்துடுறாரு, வேறு யாருனா அந்த மாதிரி வில்லன்கள் நிறைய பேர் வீரப்படம் வந்தார். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவாக கடந்து 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 போயிட்டு படாத கஷ்டம் படுறார். அதே மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏழாவது பாவம் எங்கேயும் இல்லை. ஆனால் ஏழாவது பாவத்தை தடுக்கக்கூடிய ஆறாவது பாவம் நிறைய இருக்குது. இப்போ இந்த ஆறாவது பாவம் என்ன பண்ணுதுன்னா, இவங்களுக்கு ஜாதகத்தில் ஆறாவது பாவம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, உத்தியோகஸ்தானம். உத்தியோகத்தை நல்லா வளர்க்குது ஆகிலாம். ஆறாவது பாவம் உத்தியோகஸ்தானங்கிறதுல உத்தியோகத்தை வளர்க்குது. இன்றைக்கி இந்த ராகு தசையை எடுத்திங்கனாவே ராகு தசை ஆரம்பித்த உடனே உத்தியோகம் நல்லாயிருக்கும். இந்த ராகு தசையை பாருங்கள், மூணு ஆறு ஒம்பதுன்னு காமிக்குது இல்லையா, மூணு ஆறு ஒம்பது. இந்த மூணு ஆறு ஒம்பதுங்கிறது ராகு வந்து வெளிநாட்டுக்கு காரகன் சார். இந்த ராகு அப்படின்னாவே வெளிநாட்டுக்கு காரகன். யார் யார் ஜாதகத்தெல்லாம் ராகு வந்து ஆறாவது வீட்டை டச் பண்ணிவிட்டு ராகு தசையே நடக்குதோ அவங்க வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பண்ணலாம். கூட மூணு ஒம்பதுங்கிறதும் பயணத்தை குறிக்குது. அப்போ ராகு தசைங்கிறது வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு பிரமாதமாக இருக்குது, திருமணத்துக்கு மட்டும் தடையை காமிக்குது. ஆனால் என்ன ஆறுதல் தரக்கூடிய விஷயம்னா, இந்த ராகு தசையில் பிற்பகுதி திருமண வாய்க்கு கெடுக்கலை. என்ன ஒன்று, இங்கே ஏழு வந்திருந்தால் இன்னும் கூடுதல் பணம். அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஏழாவது பாவம் சார், அதற்கு துணை நிற்கக்கூடிய பாவங்கிறது ஐந்து பதினொன்று. அந்த ஐந்து பதினொன்றுக்கு துணை நிற்கக்கூடிய பாவம் மூணு ஒம்பது. அப்போ எல்லா ஒற்றைப்படைய பாவமும் ஏழாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் ஏழாவது வீடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் புருஷன் நமக்கு சம்பாதிச்சு பணம் கொடுக்குற மாதிரி. இதே ஒன்று மூணு அஞ்சு ஏழுலாம் அண்ணன் பணம் தர மாதிரி, தம்பி பணம் தர மாதிரி, அப்பா பணம் தர மாதிரி. இப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய ஒரு பெண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ கொடுக்குற பணத்தை விட புருஷன் கொடுக்குற பணம் எப்படி இருக்கும், அண்ணன் தம்பி கொடுக்குற பணம் எப்படி சார் இருக்கும்? புருஷன் கொடுக்குற பணத்தை புருஷன் கொடுக்க வேண்டியதில்லை சார், பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் சார். புருஷன் சட்டையை கழட்டின உடனே பாக்கெட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தம்பி வீட்டுக்குண்ணா சார் இல்லை, அதான் ஏதோ ஒன்று உரிமை இருக்குது. இப்போ இதே ஒரு அண்ணன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு போகுது, தங்கை வந்து அண்ணன் வீட்டுக்கு போகுது. அண்ணன் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு போயிட்டு வந்து சட்டையை போட்டு கழட்டுறாரு. நேராக போய் சட்டையை கை கொடுக்கும்போது அன்னிக்கார் என்ன பண்ணுவா, அதெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோ, யாரும் எந்த பொருளும் எடுக்கக்கூடாது, வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க, வேணும்னா கேளுங்க, தரோம், எடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சொல்லுவாங்களே சார், எடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க, கேட்டால் தரப்போகிறோம் நாங்கள், நீங்களாம் எடுக்கிறீங்க,
சொல்லுவாங்கள்ல சார், அதே மாதிரி தான் நம்ம ஒற்றைப்படை பாவங்கள் திருமணத்துக்கு சாதகம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏழாவது வீடு மாதிரி ஒரு பவர் வராது திருமணத்துக்கு. அது சொந்த வீடு, திருமணத்துக்குன்னே இறைவனால் உருவாக்கப்பட்ட வீடு. அண்ணன் வீட்லேயோ தம்பி வீட்லேயோ போய் தங்கலாம். ஸோ இதுவாச்சா சார்? ஆ சரி. அது வீடுங்கிறது என்னென்னா தகவல் தொடர்பு, இதுக்கெல்லாம் நல்ல சாதகமாக இருக்குது, சப்போர்ட்டிங் பாவம். ஏழுன்னு வராத போது என்னென்னா, ஒரு பழமொழி சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் வந்து கடைசியாக தட்டிட்டு போகுது. அதேமாதிரி ஆறாவது வீடு நிறைய ஒரு ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா உத்தியோகத்தில் முடியாது. பத்தாவது வீடு ஒரு ஜாதகத்தில் எங்கேயுமே இல்லைன்னா அதிகாரம் இருக்காது. இதெல்லாம் ஒரு சீக்ரெட், இதுவும் புத்தகத்தில் இல்லை. ஏன் புத்தகத்தில்னா அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து வரலை. இது இப்போ நம்ம வரும்போது, இப்போ இந்த நேரத்தில் தோணும் போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஏழு இருக்கா? இது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் என்னென்னா சப்போர்ட்டிங் பாவம் இந்த ராகு இருக்கிறதால இங்கே ராகு தசையில் ரெண்டாவது பகுதி திருமணம் ஆகும் அப்படின்னு வச்சுருக்கேன் சார். இப்போ நடப்பு புத்தி என்னன்னு பார்ப்போம். நான் இந்த ஒரு ஜாதகத்தை மட்டும் ஸ்லோவாக போயிடுறேன் சார், அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அடுத்த புத்தி என்ன, நடப்பு புத்தி என்ன புத்தி சார்? புதன் புத்தி. நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு தசையிலையோ ஒரு புத்திலேயோ 6, 8, 12 வந்தால் திருமண தடை சார். ரெண்டு 4, 10 வந்தால் மத்தியமம், திருமணத்துக்கு மத்தியமம். தடை இல்லை, மத்தியமம் லக். என்ன சார்? இல்லை இல்லை, நடக்கிற தசா புத்தியில். இதை ஏழாவது பாவத்துக்கு எடுத்துக்கங்களேன். ஏழாவது பாவம் 6, 8, 12 தொடர்பு கொண்டா திருமணம் வந்து படு மோசமாக இருக்குது. மன வாழ்க்கையெலாம் வந்து நிறைய வில்லங்கமாகவும் வலி வேதனையோடும் இருக்கக்கூடிய அமைப்பு. 2, 4, 10 கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆ, காசு தான் சரி பண்ணும். ரெண்டு பேருக்கு தனித்தனி பெட்ரூம் இருக்கும் அப்படின்னா புரிஞ்சிக்கங்க. ஓகேங்களா? அது 30 வயசு தான் ஆகும், இருந்தாலும் தனித்தனி பெட்ரூம் வாங்க. அந்த மாதிரி சார், 2, 4, 10 ஓகேங்களா? இதே இது நல்லாயிருக்கும். ஓகே சார், இது ரொம்ப நல்ல அமைப்புங்கிறது 5, 7, 11 ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1, 3, 9 குட். ஓகேங்களா? அப்போ கேட்டகரி பாருங்களேன். கேட்டகரி பார்க்கும்போது மோசமான அமைப்பு 6, 8, 12 அப்புறம் 2, 4 அதுக்கப்புறம் இது அதுவும் லிங்க் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே மார்க் போட்டுக்குங்க. இப்போ என்ன சொல்லுவீங்கண்ணா சார்? அப்போ 2, 8 என்ன சார்? 4, 6 என்ன சார்? 10, 12 அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கும் இதுக்கும் இடையில எவ்வளோ அதை ரெண்டால் வகுத்து நீங்கள் ஒரு கால்குலேஷன் மனசுக்குள்ளே போட்டுங்க. என்ன சார்? ஆ, தடை இருக்குது, ஏதோ வில்லங்கம் இருக்குது. இரட்டப்பட பாவம் தான் ஒரே 8, 12 வராத இரட்டப்பட பாவமானால் அது பெரிய அளவுக்கு வில்லங்கம் இல்லை. அதேமாதிரி தசாபுத்திக்கு இதே ரூல் தான். அதாவது நாம் இங்கே விதிக்கு என்னென்னலாம் பண்ணுறோமோ அதே தான் தசாபுத்திக்கு சார். ஓகே சார், இப்போது அவருக்கு நடக்கிற புத்தி என்ன புத்தி சார்? தசா வந்து ராகு தசை. முதல்ல ராகு தசையோட அமைப்பு பார்க்கும்போது தசாநாதனுடைய பலம் வந்து கொஞ்சம், திருமணத்துக்கு பார்க்கும்போது முதல் பகுதியில் தசாநாதன் பலமாக இல்லை, ரெண்டாவது பகுதியில் திருமணத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஓகேங்களா? இப்போது அடுத்து வரக்கூடிய நடப்பு புத்திநாதன். புத்திநாதன் யார்? புதன் புத்தி. புதன் என்ன தொடர்பு கொள்கிறார் சார்? புதன் வந்து 10வது வீட்டுக்கு சப்ளாடு. ராகுவோட சாரத்தில் சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் இங்கே பாருங்க. நட்சத்திரம் 6, 12 காமிக்குது இல்லையா? இந்த 6, 12 தடுக்கக்கூடிய பாவம் எது சார்? 5, 11 இங்கே இருக்குது இல்லையா? 6, 12 தடுக்கக்கூடிய பாவம் 5, 11 5, 11 இருக்கா இங்கே? இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீட்டுக்கு எத்தனையாவது வீடு, இந்த வீட்டுக்கு எத்தனையாவது, இந்த கணக்கெலாம் வேண்டாம் சார். நேராக 6, 12 கொண்டாந்து போட்டிருக்கீங்க.
ஆறு பன்னெண்டு தடுக்கக்கூடிய பாவம் ஐந்து பதினொன்று இல்லைங்கிறதால வந்துச்சு. இதுக்கப்புறம் பாருங்க, நாலாவது வீடு இதுக்கு சாதகமானது தானே இருக்கு. அப்போ நாலாவது வீட்டையும் கொண்டாந்து இங்கே போட்டுருங்க. ஏற்கனவே இங்கே ஆறு இருக்கிறதால ஏழு விரியுமே வேலை செய்யாது. அப்போ ஏழை கொண்டாந்து போடாதீங்க. இந்த பாவம் எல்லாமே இதுக்கு சாதகம் தானே, அப்போ பத்தையும் கொண்டாந்து போட்டுருங்க. அப்போ புதன் என்ன தொடர்பு கொள்ளுது? நாலு ஆறு பத்து பன்னெண்டு. இப்போ ஒரே கேள்வி, இது திருமணத்துக்கு சாதகமா பாதகமா? சாதகமா பாதகமா சார்? பாதகம்தான். இல்லை நடுநிலையா? ஆறு பன்னெண்டு வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த திசையில் திருமணத்துக்கு சாதகம் இல்லை. இந்த புத்தி, இந்த புதன் புத்தி என்பது திருமணத்துக்கு சாதகம் இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த புத்தியில் கூட முதல் பகுதியில் திருமணத்தை பற்றி நினைக்கக்கூடாது. ஏன்னா என்ன காமிக்கு சார் இங்கே? ஆறு பன்னெண்டு முதல் பகுதியில் திருமணங்கிற பேச்சு எடுபடாது. உதாரணத்துக்கு ஒரு ஏதோ என்கரேஜ் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம், சார் உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்க, மெசேஜ் வந்தது சார் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் பேசுமா சார் நாம? ஏன்னா உடனே துண்டிப்பது. இந்த ஆறு பன்னெண்டுங்கிறது ஒன்று ஏழு உடனே துண்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எந்த வார்த்தையும் பேச ஓகே சார்னு வச்சுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபோன் வரும், சார் உங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கு. ஆ இருக்குது சார். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? மாப்பிள்ளை எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்காருங்க, அப்போ வேலைக்கு ஆகாதுங்க, கட் பண்ணுறது. அங்கே மூவ்மெண்ட்டே ஆகாது. இந்த ஆறு பன்னெண்டுன்னு வந்துட்ட பிறகு சார், ஒருவேளை நாலு பத்துன்னு வருதுன்னு வச்சிங்களேன் சார், என்ன ஆனால் கொஞ்சம் மூவ் ஆகும். என்ன பண்ணுறீங்க? பையன் ஃபாரினில் இருக்கார், ஓகே சார். என் பொண்ணு ஃபாரின் தார், எந்த கண்ட்ரியில் இருக்கார்? அமெரிக்கா. என் பையன், என் பொண்ணு அமெரிக்காவில் தார், ஓகே. அப்போ எப்போ பொண்ணு பார்க்க வரீங்க? எங்கள் மாமா வெளியூர் போயிருக்காருங்க, அடுத்த மாதம் வந்துடுவாருங்க. அடுத்த மாதம் ஃபோன் பண்ணுங்கள், அடுத்த மாதம் நம்ம ஃபோன் பண்ணோம். உடனே அவனை எல்லாம் ஓகே சார். ஆனால் என்னென்னா, அவனுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, அவன் இது வரைக்கும் கல்யாணம் வேணாம் சொன்னால் இப்போ வேணுன்றான். அதில் அவனுக்கு முடிச்சுட்டு அப்புறம் இவனுக்கு பார்க்கலாம் நினைக்கிறேங்க. அதாவது நாலு பத்துன்னு வரும்போது என்னென்னா, கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் கட் பண்ணோம். இடையில ஏதாவது அந்தரங்கள் மூணு ஒம்பது அப்படின்னா முடியறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஆறு பன்னெண்டுங்கிறது என்னென்னா, ஆரம்பித்த உடனே கட் ஆகிடும் சார். அதுதான் இங்கே விதிங்கிறது எப்படி யூஸ் ஆகுது பாருங்கள். ஒரு பாவத்துக்கு பன்னெண்டாவது பாவம் என்பது அந்த சம்பவம் ஆரம்பித்த உடனே கட் ஆகுது அப்படின்னா அதான் பன்னெண்டாவது பாவம். அப்போ இங்கே புதன் புத்தி அப்படின்னு வரும்போது, இந்த புதன் புத்தி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருக்கும். ரெண்டரை வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம், ஏன்னா முதல் பகுதி இந்த ஆறு பன்னெண்டு குயிக்காக உடையாது, எங்ககிட்டே இருக்கும். ஏன்னா இதை தடுக்கக்கூடிய பாவம் இங்கே இல்லை. அப்போ ரெண்டரை வருஷம்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் திருமணம் சம்பந்தமான விஷயம் சாதகம் இல்லை. ஆனால் புதன் தசை புதன் புத்தி முடியும் போது ஒரு ஏழு இருக்குது இல்லையா, இது திருமணத்துக்கு உண்டான ஒரு நெருங்கின ஒரு அமைப்பை கொண்டாந்து கொடுக்கும். ஆனால் என்னென்னா, இதுலேயும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அடுத்த புத்தி ஆறு ஆறு எட்டு பன்னெண்டு வரக்கூடாது. அடுத்த புத்தி ஒன்று இருக்குது இல்லையா, இங்கே நல்லா நெருங்கின நேரத்தில் அடுத்த புத்தி ஆறு எட்டு பன்னெண்டு வந்தால் அது ஒரு வில்லங்கமாக போயிடும், ஓகேங்களா? அப்போ புதன் புத்தியில் கடைசி பகுதியில் திருமணத்துக்கு வாய்ப்பு நெருங்கலாக இருக்குது. ஆனால் என்னென்னா, வீரியம் குறைவாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஆறாவது பாவம் இயங்கிட்டு இருக்கிறதால இந்த ஏழாவது பாவத்தை வீரியமாக செயல்படுத்த முடியாது. இருந்தாலும் அடுத்த புத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார். இந்த புதன் புத்தியில் கடைசி ரெண்டு மாதம் இருக்கும்போது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்குது. ஏன் ரெண்டு மாதம்னா, புதன் புத்தி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா ராகு தசையில் புதன் புத்திங்கிறது எத்தனை மாதம் சார்? பதினெட்டு இன்ட்டு பதினேழுன்னு போடுங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதில் ஒரு புள்ளி வச்சுடுங்க, என்ன மாதம்னு கண்டுபிடிச்சி பார்த்துங்க. என்ன சார்? ஒரு வருஷம்லாம் இருக்கா சார்? ரெண்டரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் சார். ரெண்டரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் சார். ஆ ரெண்டரை வருஷம் இருக்குது சார். அதில் ரெண்டு வருஷத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஆ ஒரு கடைசி ஒரு ஆறு மாதத்து தான் கொஞ்சம் எக்ஸிக்யூஷனுக்கு நல்லாயிருக்கு, ஓகேங்களா? இப்போ அடுத்த புத்தி புதன் புத்திக்கு அப்புறம் என்ன புத்தி சார்? கேது புத்தி. இப்போ இந்த கேது புத்திங்கிறது என்னென்னா, ஆறு ராகு ஆறு பன்னெண்டு குரு, ஓகேங்களா? இப்போ கேது புத்தி திருமணத்துக்கு சாதகமாக இருக்குன்னா, இங்கேயும் ஆறு பன்னெண்டு வந்துச்சு சார், ஓகேங்களா? ஆனால் இந்த ஆறு பன்னெண்டு தொடர்ந்து வேலை செய்யுமா சார் இங்கே? வேலை செய்யாது.
இப்போ புதன் புத்தியும் கேது புத்தியும் இந்த 6-12 தடுக்கக்கூடிய 5-11 இருக்கிறதால 6-12 கட் ஆகுது. கட் ஆகிட்டு 2-5-8-11 வருது. இப்போ கேள்வி என்னென்னா, புதன் புத்தியில் திருமணத்துக்கு வாய்ப்பு நல்லா இருக்கா, கேது புத்தியில் திருமணத்துக்கு வாய்ப்பு நல்லா இருக்கா? கேது தான். ஏன்னா இங்கே திருமணத்துக்கு எடுக்கக்கூடிய இந்த 6-12 இல்லை, இங்கே 6-12 இருக்குது. அப்போ கேது புத்தியில், ஏன்னா இந்த புத்தியை விட்டு அடுத்த புத்தி என்ன புத்தி சார்? சுக்கர புத்தி. எப்படி சார் இருக்குது திருமணத்துக்கு? அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது, இதே மாதிரி. அப்போ கேது புத்தியை நம்ம எடுத்துக்கலாம். கேது புத்தியை கொஞ்சம் சாதகமாக, 6-12 இல்லைங்கிறதால இந்த கேது புத்தி வந்து நமக்கு சாதகமாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்தரத்தை செலக்ட் பண்ணோம் சார். இப்போ இந்த ஜாதகத்தில் எல்லா பாவத்தையும் பாருங்கள், எல்லா பிளானட்டையும் பாருங்கள். 9 பிளானட் இருக்கு இல்லையா, இந்த 9 பிளானட்டில் எந்த பிளானட்டு வலுவாக இருக்குது சார் திருமணத்துக்கு? சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ என்ன பண்ண, எது எதுலாம் 6-8-12 தொடர்புகள் உள்ளதோ அதெல்லாம் ஒதுக்குங்க. எது சார்? குரு தான் நல்லா இருக்கார். ஆனால் குரு கூட பக்கத்தில் 2-6 வச்சுருக்காரு. இருந்தாலும் அவர் வழி இல்லைன்னு பார்க்கும்போது குருவை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 1வது வீட்டு வச்சுங்கிறதால ராகு 6 வந்துச்சால, ஓகே சார், அதனால் குரு தான் எடுத்துக்க முடியுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேறு சில கிரகத்தை எடுத்திங்கன்னா, நம்ம சுக்கரனையும் எடுத்துக்கலாம் சார் ஓரளவுக்கு. ஏன் சுக்கரன் எடுத்துக்கலானா, அது 7வது வீட்டை ஏதோ வகையில் டச் பண்ணுறார். 5-11 7வது வீட்டுக்கு சப்ளடாக வராரு இல்லையா, அதனால சுக்கரன் எடுத்துக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, குரு அதாவது ராகு திசையில் கேது புத்தியில் சுக்கரனுடைய அந்தரம் அல்லது குருவோட அந்தரம். அப்போ ராகு திசையில் கேது புத்தியில் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 16-4-2019 ஆரம்பிக்குது சார். அதில் சுக்கரனுடைய அந்தரங்கிறது என்னென்னா, பொதுவாகவே சுக்கரன் அப்படின்ற கிரகம் வந்து அதுக்குன்னு ஒரு காரகம் இருக்குது, என்னென்னா அழகு, பொழுதுபோக்கு, ரசனை, சுப செலவுகள், நல்ல விசேஷம் சொல்கிறோம் இல்லையா. அதாவது சுக்கர புத்தி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, அது நம்ம ஜாதகத்தில் 6-8-12 தொடர்பு கொள்ளாமல் இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒற்றைப்படை பாவமும் தொடர்பு கொண்டிருந்தா அந்த சுக்கர புத்தியில் அதிகமாக அவங்க கண்ணாடி பார்ப்பாங்க சார். ஆமாம் சார், கண்ணாடி எதுக்கு சார் பார்ப்பாங்க? என்ன சார் அழகாக எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அழகாக இல்லாமல் தான் அழகுப்படுத்திக்கு பார்ப்பாங்க சார். அதாவது 12-9 கிரகத்தில் கண்ணாடிங்கிறதுக்கு காரகன் வந்து சுக்கரன் சார். சார் கண்ணாடி அப்படிங்கிறதுக்கு காரகனே சுக்கரன் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சுக்கர புத்தி வந்த உடனே, சுக்கரனுடைய அந்தரம் வந்த உடனே ஒரு சுப நிகழ்ச்சி, பொதுவாக சுப நிகழ்ச்சி அப்படின்னாவே 9 கிரகம் இருக்கு இல்லையா, 9 கிரகத்தில் சுப நிகழ்ச்சிக்கு காரகமான கிரகம் எது சார்? குருவா? இப்போ குருவும் சுக்கரன் ரெண்டு பேரும் எலெக்ஷன் நிற்ப வைப்போம் சார். சுக்கரன் சொல்கிறவங்க யார் சார்? சுப நிகழ்ச்சி. அதாவது என்ன சார்? அதாவது குருங்கிறது கோயில் குளம், இதெல்லாம் வயசானவங்க பண்ணக்கூடிய. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.